நாம் யாவரும் ஆண்டவரின் சமூகத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவாதி தேவனை ஆராதிக்கும்படிக்கும் ராஜாதி ராஜனை பணிந்து கொள்ளும்படிக்கும் சர்வ பூமிக்கும் இரட்சகராயிருக்கிறவரை தொழுது கொள்வதற்கும் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் துதிக்கிற இடத்துல கடந்து வருகிறவராக இருக்கிறார். நாம் துதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவன் எனக்கு முன்பாக இறங்கி வந்திருக்கிறார் என்ற பெரிய விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில கலந்து கொள்ள முடியுமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல ஜெப நிலையில கடந்து வருவோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நம்பி நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாகியே எங்கள் கர்த்தராக இருக்கிறேன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த நாட்களில் நிரூபித்துக் கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே எங்கள் நடுவில் கடந்து வாருங்கள். இந்த ஆராதனை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரம் எதிர்காலத்திற்கும் கூட பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையிலே மகிமைப்படுவீராக. பாடல்கள் உம்முடைய வார்த்தைகள் உம்மை துதிக்கும் துதிகளின் மூலமாகவும் நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியுங்கள். ஆராதனையில் கலந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியுங்கள். அளவில்லாத நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு சில பாடல்களை படிக்கத்தலை மகிமைப்படுத்துவோம். பெரிய பாடத்திலிருந்து 41வது பாடலை நாம் யாரும் கலந்துட்டு சேர்ந்து பாடுவோம். பெரிய பாடத்திலிருந்து 41வது பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருந்து எழுந்தவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னை நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருவிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாம்சம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே, எந்த வழியிலும் இயேசு போதுமே.
பாவேசம் அழுகி தாவித்தால் மனிதர் என்னை கைவிட்டால் மாவேசம் அழுகி நாரிட்டால் ஐஸ்வர்யம் யாவும் அழுந்திட்டால் மாகாதவன் நின்று தள்ளிவிட்டால் ஐஸ்வர்யம் யாவும் அழுந்திட்டால் ஆகாதவன் நின்று தள்ளிவிட்டால் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வழியிலே மூடி மறைத்துக் கொள்ள அவர் உண்மை உள்ளவர் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன் நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிறுகு நிழல்ல நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் சங்கீதம் 91 சொல்லப்பட்ட சகல பாதுகாப்பும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த பாட்டில பாடி தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவருடைய சமூகத்துல வீடுகளிலே அப்படியே தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த பாட்டில பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் Okay.
வீடுகளில் வாசிக்கலாம். சங்கீதம் 40 சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தி சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாத படிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கும் மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரையும் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறேன். என் தேவனே, தாமதியாதேயும். இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த சங்கீத பகுதியில் நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஆண்டு வீட்டில் விண்ணப்பத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பகுதிகளில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், தேவன் முன்னுரைத்ததான தீர்க்க தரிசனங்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கீத பகுதியை வீடுகளில் தியானிக்கும் போது ஒவ்வொரு வசங்களை தியானித்து பாருங்க. நம் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் நம்முடைய கூப்பிடலின் சத்தத்தை நிச்சயமாக கேட்க அவர் வல்லவராக. இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய கிருபைக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை தந்து தேவன் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சங்கீத பகுதியில் கடைசி வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்படுது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று. ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய சிறுமையிலே நம்மை விட்டு விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, நம்ம எளிமையானவர்கள் அல்ல. தேவன் நம்ம நிச்சயமாக இந்த சிறுமையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். தாவீதையுடைய சிறுமையிலிருந்து தூக்கி விட்ட கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கார். சத்துருக்கள் நம்ம பேரில் எவ்வளவா நம்மளை இந்த பகுதியில் ஆ அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்மளை பார்த்து நகைத்திருக்கலாம், நம்மை பார்த்து பொறாமை கொண்டு இருக்கலாம். ஆனால் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக. ஒருவேளை இந்த குறுகிய நாட்களில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம், வீடுகளில் ஆராதிக்கலாம். இந்த நிலைமைகள்லாம் மாற்ற ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிகளை அன்றைக்கு அந்த நாட்களில் செய்து முடித்திருந்தார்கள். இன்றைக்கும் தேவன் நமக்கு நம்முடைய உதட்டின் காலைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வீடுகளில் சும்மா இருக்காமல்
நம்ம அனுதினமும் தேவனை துதிச்சிட்டு இருப்போம். இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். கடந்த நாட்கள்லாம் நிறைய பேர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு டைம் இல்லை ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்க டைம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய நேரங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதித்து சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த அவர்களுக்கு இந்த சங்கீதிக்க பகுதிக்காக ஒரு நிமிஷம் நம்ம கண்களையும் மூடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக முடித்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களுக்கு கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். தாவீதுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கும் செவி கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி. சத்துருக்கள் எவ்வளவா பெருகியிருந்தாலும் கர்த்தர் தாவீதை சத்துருக்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நடத்தி வந்தீங்களே ராஜா. இன்றைக்கு எங்களையும் நடத்த நீர் வல்லவராயிருக்கிற ஒரு வேளாண்டவரே என்று அப்பா இந்த கொள்ளை நோயினால நாங்கள் வீடுகளில் இருக்கலாம்ப்பா, நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் இந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களை சரியாய் ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் உங்களுக்கு ஏறிடுகிறோம். இயேசு நாம் சொல்லிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் இருக்கிற இடமில்ல தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். எல்லாரும் எழுந்துட்டு இருக்கிற இடங்கள்ல நாம் தேவனை துதிக்கும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாயில் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதிக்கலாமா. ஒரு ஆராதனை நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் எங்க ரெண்டு மூன்று பேர் நாமத்தால் கூடியிருக்கார்கள் அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார். அவருக்கே நாம் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். எல்லாரும் வாயில் திறந்து ஆண்டவரை துதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லா சத்தத்துவத்தி தேவனை துதிக்கலாம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனே பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய வீடுகளில் ஆண்டவுடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் நம்ம இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எல்லா விளையாட்டுத்தனமா இல்லாம தேவனை முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலும் தேவனை ஆராதிக்கலாமா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில் தந்த அப்படியே துதிச்சுட்டே இருப்போம். யாரும் அப்படியே இருக்க வேண்டாம், துதிச்சுட்டே இருப்போம். ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேனே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேனே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேனே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. எபினேசரே 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 இருவரையில் உதவினிரே. எபினேசரே உம்மை பொழு உள்ளத்தோடுமா முழுபலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியதா. என்னை கண்டீரே நன்றியா தினம் என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அங்கு கூறுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
வாரப்பா ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றியையா எனக்கு சுகம் தந்திரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை வரப்பா ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா ஏகோ வாரப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை வேண்டினோரெல்லாம் வீடன் பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட உந்தைய என்னை கைவிட உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி நான் வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல வெறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு த
ஆவியானவரை ஆளுகையில் இருப்பேன்.
அவர்களோடு கூட முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
எல்லாரையும் போல அவர் பிறந்தார். ஆனா உலக மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சு காணா, அவர் வந்து எல்லாரும் போல அவர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, செத்தாரு. அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வல்லமையுள்ள வேலைகள், செயல்பாடுகள், கிரியைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால அவருடைய சிந்துந்த ரத்தம் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிறது. அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம் ஒரு கள்ளனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. எப்படி அந்த கள்ளன் நம்பிக்கப்பட்டான், அவனுக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னவர் அந்த சிலுவை மரணத்தின் போதே அவனுக்கும் அவனுடைய நம்பிக்கையை நிறைவேற்றி தந்தார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்களித்தார். அப்போ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு கள்ளனுக்கு கூட நம்பிக்கை தந்ததாக இருந்தது. நூற்றுக்கு அதிபதி கூட அவர் சிலுவையில தொங்கி பிதாவின் கரத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த பிறகு நூற்றுக்கு அதிபதி போய் அவரை சோதித்து பார்க்கலாம், போர்ச்சவன் போய் சோதித்து பார்க்கிறான். விழாவில ஒரு பெரிய ஈட்டியின் காய் அவர் அவர்கள் பரிசோதிக்கிறதற்கு முன்பே தன் ஜீவனை பிதாவின் கரத்தில் ஒப்படைத்து விட்டார். அப்போ அவர் என்ன சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அவரை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து சிலுவையில் அறைந்தார்கள். மற்ற மனுஷர்கள் எல்லாரும் சிலுவையில நீண்ட நேரம் துடித்துக் கொண்டிருப்பார்களாம். அவர்களுடைய ஜீவன் போகாமல் இருக்கும் பட்சத்தில் சூரியன் மறைவதற்கு முன்பு தண்டிக்கப்படுகிற கைதி மரித்துவிட வேண்டும் என்பதற்காக அவனுடைய கால்களை தரித்து வைத்து விடுவார்களாம். அப்போ அவருடைய ரத்தம் முழுவதும் வெளியேறி அவர் மறித்து விடுவார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுக்கு அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு மரணம் நேரிடவில்லை. அவர் ஏனென்று சொன்னார், நமக்காக அவர் தன் ஜீவனை அவரே கொடுத்தார். அவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அவர் நமக்காக தன் ஜீவனை முன்வந்து கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, அவர் தேவனுடைய குமாரன். அதனால அவரே அதை கொடுத்தார் என்பதுதான் உண்மையான விஷயம். யாரும் அவரை சாகடிக்க முடியாது, ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி. சரி, அப்போ அங்கே நூற்றுக்கு அதிபதி கூட மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவருடைய மரணம் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது நிறைய பேருக்கு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருந்தார். அதை கேட்ட ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பிறந்தது. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே தன் ஜீவனை கொடுத்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவருடைய வார்த்தை வல்லமை, அவருடைய ரத்தம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது. அவைகளை சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லும் போது பொல்லாத ஆவிகள் அலறி அடித்து ஓடுகிறது. என்ன காரணம், மற்ற மனிதர்களை போன்ற மனிதனாக அவர் இந்த பூமிக்கு சாயலில் வந்தாலும் அவர் தேவனாக வந்தார். மற்ற மனிதர்கள் மரிக்கிறது போல அல்லாமல் வித்தியாசமாக அவர் மரித்தாலும் அவருடைய மரணமும் தேவனாலே முன்குறிக்கப்பட்டதாக இருந்தது, உயிர்த்தெழுதலும் முன்குறிக்கப்பட்டதாக இருந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய சிந்துண்ட ரத்தம் நம்மை கழுவுகிறது. உலகத்தில் வேற யாருடைய ரத்தம் ஆகியும் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை கழுவுகிறது என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்துண்ட ரத்தம் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்கு நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஒரு மனிதனுடைய மரணத்தினால் ஒன்றும் சம்பவித்துவிட முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கும் அந்த நம்முடைய ஜீவன் நரகத்திற்கு போகக்கூடாது என்று அங்கிருந்து மீட்பதற்கும் நித்திய வீட்டிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கும் அவருடைய மரணம் பயனுள்ளதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் பாவிகளாகிய நமக்கு நிச்சயமாக பயனுள்ளது. அது மட்டுமல்ல,
பாதாளத்தை வென்று பாதாளத்தில் அடைபட்டு கிடந்த நோவா காலம் முதற்கொண்டு கீழ்ப்படியாமை உள்ளவர்களுடைய ஆவிகள் அடைக்கப்பட்டிருந்த பாதாளத்திலிருந்து உள்ளவர்களுக்கு கூட ஒரு நித்திய நம்பிக்கை நித்திய வீட்டுக்கு அவர்களை கொண்டு வரும்படியான ஒரு செயல்பாடு அவருடைய மரணத்தில் சம்பவித்தது. இந்த உலகத்தில் வேற யாருடைய மரணத்திலும் இப்படி அரும்பெரும் காரியங்கள் சம்பவித்ததாக நம்மால பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான மரணம், அப்படி ஒரு அற்புதமான உயிர் தழுது. எல்லாருடைய மனுஷருடைய வாழ்க்கை அவர்களுடைய மரணத்தோட முடிந்து போய்விட்டது, சகாப்தம் முடிந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அதற்கு பிறகும் அடுத்த சகாப்தம் தொடங்கி இன்னும் அவருடைய சகாப்தத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவர் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவே என் ஆண்டவரே என் ரட்சகரே அப்படின்னு கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு முன்னாலே தோன்றும், அல்லதுவோ அவர் உங்களுக்கு பக்கத்திலே வந்து உங்களை தேற்றவும் உங்களை ஆதரிக்கவும் உங்களை சுகமாக்கவும் உங்களுக்கு அற்புதங்கள் செய்யவும் அவர் வல்லவராக இருக்கிறார். நான் வாசித்த அந்த வேத பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் வரும்போதே அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது, அந்த ஜீவனை நமக்காக கொடுக்கும்படியான திட்டம். அதை கொடுத்தார். கொடுத்த பிறகு கூட அவருடைய சகாப்தமோ அவருடைய ஊழியங்களோ முடிந்து விடவில்லை. இன்றும் அவர் நம்மோடு கூட இருந்து வாழ்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வீட்டில் ஒருவராக, நம்முடைய வீட்டின் தலைவராக, நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக, நமக்கு ஆலோசனை கர்த்தராக, நம்மை வழி நடத்துகிறவராக இன்றும் நம்முடைய தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற அருமையான தேவனுடைய ஜனமே, வாசியுங்கள் வேதத்திலிருந்து யோவான் சுவிசேஷம் 5:21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பாருங்க, அவர் சிலுவையில மரித்து அடக்கமானப்பட்டு விட்டார். பிறகு உயிரோடு கூட 3வது நாள் இருந்தார். உலகத்திலே திறக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லக்கூடிய கல்லறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை தான். மற்ற எல்லாருடைய கல்லறை உள்ளும் அவருடைய எலும்புகள் இன்றமும் மக்கிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்க காரணம் என்னவென்றால் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அங்கே அந்த வசனத்தை திரும்ப வாசித்தபே, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். யார் அந்த தமக்கு சித்தமானவர்கள் என்று கேட்டால் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய வசனத்துக்கு கீழ்படிந்து ஞான ஸ்நானம் பெற்று அவரோடு கூட ஐக்கியத்தில் அந்த பந்திகளில் கிறிஸ்து மேல்விட்ட அறையில கொடுத்தாரே அந்த பந்தியில பங்கு பெறுதல், ரத்தத்தாலே கழுவப்படுதல், அவருடைய இரத்த கோட்டைகள் மூழ்கி இருத்தல், வசனத்துக்கு கீழ்ப்படிதல், வசனத்துக்கு நடுங்குதல், வசனத்துக்கு அஞ்சி இருத்தல், வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியான கீழ்ப்படிதலோடு கூட இருக்கிறவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அப்போ ஒரு மனிதன் மரித்த பிறகு செயல்பட முடியாது. இயேசு இன்றும் செயல்படுகிறார் என்றால் அவர் மரிக்கவில்லை, நமக்காக ஜீவன் கொடுத்தது உண்மைதான். அவர் இன்றும் அவர் கொடுத்த ஜீவனை திரும்ப பெற்றுக்கொண்டார். அவர் இன்றைக்கு வாழ்கிறார், வாழ்கிறார். ஒருவேளை நம்முடைய தாத்தா மரித்து போனார், அவருக்கு பிறகு அவர் இல்லை, அவர் கலப்பை பிடிச்சு ஏறுவார். அப்போ அந்த கலப்பை பிடிச்சு ஏறுகிறது உழுது கொண்டிருந்த அவர் மறித்து போயிட்டார். திரும்ப அவர் வந்து அந்த கலப்பை பிடிக்கல, ஏன்னா அவர் மறித்து போயிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ஜீவன் கொடுத்தது உண்மையானாலும்
அவர் உயிரோடு இருக்கும் போது என்ன மாதிரியான அற்புத அடையாளங்களை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து செய்தாரோ அதே அற்புத அடையாளங்களை அவரை விசுவாசிக்கிறவர்களோடு கூட இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய வேலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய வேலை தொடர்ந்துகிறது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அவர் உயிரோடு இருக்கிறார். எங்க தாத்தா ஏற்படுத்தி அவர் மறித்து போயிட்டாரே, அவருக்கு பிறகு அவர் மறித்து போனதுனால அவருடைய ஏர் பிடிக்கிற வேலையை அவர் செய்யல, வேற யாரும் செய்யறாங்க. ஆனால் அவர் மறித்து போய்விட்டதுனால் அவருடைய வேலை தடைப்பட்டது, நின்று விட்டது. ஆனால் கிறிஸ்துவின் வேலை தொடர காரணம் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் உண்மையான சத்தியம். அதனால அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறத நான் திரும்பவும் உங்களுக்கு நினைப்போட்டுகிற ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். மார்க் 15 அதிகாரம் மார்க் 15 அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லறை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறி பார்த்தீர்களா? எப்படி ஆகிலும் அவரையும் அக்கிரமக்காரர்களில் ஒருவர் என்று சொல்லி சித்தரிக்கும்படிக்கு அங்கே செயல்பட்டாங்க. ஆனால் மனிதன் வேண்டுமானால் அவரை அக்கிரமக்காரன் என்று அடையாளப்படுத்துவதற்கு எதையாகிலும் ஒன்றை செய்திருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் அவர் இந்த பூமிக்காக அனுப்பப்பட்ட இரட்சகர் அப்படின்றத நிரூபித்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். நான் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தாத்தா அவர் செய்த வேலை நின்று போக காரணம் அவர் மறித்து விட்டார். ஆனால் நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் கிரியை செய்கிறார் என்பதற்கு என்ன காரணம்? அவர் உயிர்த்து விட்டார். எங்கள் தாத்தா மறித்து விட்டார், ஆனால் என் இயேசு உயிர்த்து விட்டார். அதனாலதான் இன்றைக்கும் அவருடைய பெயரை சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஜனங்கள் சுகமாகிறார்கள். இந்த நாட்களிலே உலகமே பீதி அடைந்து கொண்டிருக்கிறது. ஏன் நமக்கு கூட கொஞ்சம் வெளியில போகிறதுக்கு அச்சமாகத்தான் இருக்கிறது. பீதியிலே தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சிலர்கள் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு அமெரிக்காவில் நிறைய பேர் செத்துட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் செத்துட்டாங்க, ஸ்வீடனில் செத்துட்டாங்க உண்மைதான், அவங்க கிறிஸ்துவை உடையவர்களா இருப்பார்களா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்கு தூரமானவர்கள். பெயர் வேணுமானா ஜார்ஜா இருக்கலாம், ஆனால் அதிகமான தேவனுக்கு தூரமாக தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டு வெளிப்படையாகவே துணிகரமாகவே செய்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். கர்த்தருக்கு பயப்படாத துணிகரம் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்கும். நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, கர்த்தருக்கு மாத்திரம் பயந்துடுங்க, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வசனத்தை உங்க மனதில் வைத்து வைங்க. அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்கிறத விசுவாசிங்க. ஏன் அவர் உயிரோடு இருக்கிறார்னு திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தெரியுமா? எங்க தாத்தா செத்த பிறகு அவருடைய வேலை நடக்கவே இல்லை. என் ஆண்டவர் இயேசு அவர் சிலுவையில மரித்திருந்தாலும் அவருடைய பணி இன்றைக்கு நிக்கவே இல்லை, அவருடைய ஊழியர் நிக்கவே இல்லை, அவருடைய கிரியைகள் நிக்கவே இல்லை. அவர் உயிரோடு இருந்து இந்த ஊழியர் செய்தது போலவே அவருக்கு இந்த சிலுவையில் மறித்து உயிர்த்த பிறகும் அதை காட்டிலும் அற்புதங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். குருடர்களை இன்னைக்கு பார்வையடைய செய்யவில்லையா? செவிடர்கள் கேட்கவில்லையா? முடவர்கள் நடக்கவில்லையா? எத்தனையோ பேர் மரணத்துக்கு ஏதுவானவர்களை நம்ம போய் ஜெபித்து ஆண்டவர் எழுப்பவில்லையா? அப்போ அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் இன்றும் கிரியை செய்கிறார் என்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மட்டுமல்லாமல் செத்து போன ஒருத்தர் ஒரு தேங்காய் கூட உடைக்க முடியாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் சாத்தானின் தலையை நசுக்கின மரணம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் சாத்தானின் தலையை நசுக்கின மரணம். அப்போ
உங்களுக்கும் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் தானே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று எழுதியிருக்கிறது. ஆ, நிச்சயமாக நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த வசனத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி நாம ஜபத்துல செயல்படும் போது நிச்சயமாக நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் கிரியைகளை கூட அவர் தலை நசுக்கி போடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கொண்டிருக்கிற நானும் சாட்சி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சாட்சி. ஏன் தெரியுமா? நான் 1979 ஆண்டு மரித்திருக்க வேண்டும், மரித்திருக்க வேண்டும். அப்படி நான் மரணத்தை தேடி போய் கொண்டிருந்தேன். வியாதி படுக்கையில் இல்லை, நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலையில தேவனற்றவனாய் நான் வாழ்ந்ததினால அதிகமாக மந்திரவாதத்தை மாத்திரம் சார்ந்து அதை தொழிலாகவே செய்து வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் சமாதானத்தை இழந்து இனி வாழ முடியாது. வாழ்ந்தால் சமாதானம் இல்லை, அதனால ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட தற்கொலைக்கு நேராக போயிருந்த போதுதான் ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி என்பதை ஏன் தைரியமா சொல்றேன்னு சொன்னால், அவரை என் வாழ்க்கையில ருசித்து பார்த்தவன் நான். ஏன்னா 1979 மரித்திருக்க வேண்டும், ஆனால் 2020 நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை மரணத்திலிருந்து தடுத்து வாழ வைத்து 1979 எங்க, 2020 எங்க, இன்று வரையிலும் என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடிந்தது. ஒருவேளை என்னுடைய தாத்தாவை நான் கூப்பிட்டிருந்தா அவர் வந்தே இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவானவரோ, நான் அவரை அந்த நாட்களில் அறியல, ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். என்னை நேசித்தவராக, என்னை விடுவிக்கிறவராக, என்னை தப்புவிக்கிறவராக, மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறவராக வந்தார். இன்றைக்கு 2020 இந்த நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு நான் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்கிறது தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நான் இதற்காக வேற ஒன்றும் செலுத்தவில்லை. அவர் எனக்காக ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். அந்த அவர் கொடுத்த ஜீவன் இன்றைக்கு என்னை வாழ வச்சிருக்கிறது. எல்லாரையும் போல அவரும் மடிந்து மண்ணில் அவருடைய எலும்புகள் மக்கி கொண்டிருந்தால் அவர் என்னை காப்பாற்றி இருக்கிறதற்காக வாய்ப்பே கிடையாது. அங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவருடைய கல்லறை தான் இன்னைக்கு திறந்தே கிடக்குதே. அவர் கல்லறையில இல்லை. என்னை காக்குறதற்கு, உங்களை காக்குறதற்கு, அகில உலக பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை காப்பதற்கு அவர் இன்றைக்கும் உயிரோட கூடவே இருக்கிறார், உயிரோட கூடவே இருக்கிறார். அதனால தைரியமா இருக்க, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிற சாக்கியம் என் வாழ்க்கையில கிடைச்சிச்சு. இது மாதிரி சாக்கியத்தை இன்னும் பெறாத எத்தனையோ மக்கள் உண்டு, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. இந்த ஜீவனுள்ள தேவனை அவர்களெல்லாம் கண்டுகொள்ளணும். இந்த தேவனை அவர்கள் கண்டுகொண்டா நம்ம வாழ்க்கையில நாம் சந்தோஷத்தை அனுபவித்தது போல அவர்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் இந்த இயேசுவை உங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவருக்காக காத்திருங்க. இந்த கடைசி காலம் அப்படின்னு சொல்லவில்லை நான். ஏன்னா வேதமும் அப்படிதான் சொல்லுது, கடைசி நாட்கள்ல பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் ஆங்காங்கே உண்டாகும், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று சொன்னார், கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொன்னார். இது எல்லாமே இந்த நாட்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எஞ்சி இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை இன்னும் அதிகமாய் தேவனோட கூட வாழ பயன்படுத்தி கொள்ளுங்க, வாழ தெரிந்து கொள்ளுங்க, அவரை துதிக்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த நாட்களிலே ஆலயங்களிலே முழுமையாக நாம் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆலயங்களிலே நிரம்பி வழியிட கூட்டம்,
ஆனால் இன்றைக்கு நம்ம வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. காரணம் என்ன? சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. ஒரு முறை ஒரு மகிழ்ந்தத்தில் நான் இப்படி கேட்டேன், நாம ஒரு மகிழ்ந்தத்தில் இல்லை, நான் பொதுவாக மக்களிடத்தில் கேட்டேன். அந்த மக்கள் சொன்னாங்க, ஒரு நேரத்தை ஆராதனை சமயத்தை நாம் மாற்றுவதற்காக கேட்டபோது நீங்க சொல்லுகிறத பார்த்தா ஆராதிச்ச மாதிரியே இருக்காத யார் சொல்லி சிலர் எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நிலைமை பாருங்க, அப்ப எல்லா நிலைமையிலும் நம்ம நம்மளை ஆயத்தப்படுத்தணும். நமக்கு சௌகரியமான நேரத்துல ஆராதிப்பது, நமக்கு சௌகரியமான நேரத்துல போய் கர்த்தரை தொழுது கொள்வது, சௌகரியம் இருந்தா கர்த்தரை தொழுது கொள்வது, இன்னைக்கு முடிஞ்சாதான் ஆலயத்துக்கு போகிறது, முடியலன்னு அடுத்த வாரம் பார்த்துக்கலான்றது, இந்த மாசம் கர்த்தருடைய பந்தி எடுக்கலன்னு அடுத்த மாசம் எடுத்துக்கலாம்னு சொல்றது, இது எல்லாமே பார்க்கும்போது இன்னைக்கு மக்களுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை தாகம். ஐயோ, இனி என் ஜீவனுள்ள நாள்ல ஒரு நாள கூட, ஒரு ஓய்வு நாள கூட நான் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சூழ்நிலைகள் தந்திருக்கிறது. நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை. அதனால இதற்கு பிறகும் நாம நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு நாம கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கருத்தாய் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஓய்வு நாட்களை அற்பமாக அலட்சியமாக எண்ணக்கூடாது. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போகக்கூடாது. கர்த்தருக்கு முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். எப்படி அவர் இந்த பூமியிலே பறந்தாரோ, எப்படி இந்த பூமியிலே நமக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்தாரோ, எப்படி இந்த பூமியிலே நமக்காக ஜீவன் கொடுத்து அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ, அது போலவே சீக்கிரமாக மத்திய ஆகாயத்தில் மேகங்களின் மேல தூதர்களுடைய எக்காலத்தோடு கூட மனவாளன் வந்துவிட்டார் என்கிற ஒரு எக்கால சத்தத்தோடு கூட அவர் இறங்கி வரப்போகிறார். கர்த்தருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர்த்திருந்திருப்பார்கள். பின்பு ஆயத்தமாய் இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இவ்விதமாய் நாம் தேவனுடனே கூட மேகங்களின் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு கூட ஜீவிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. சபையே, மனவாட்டி சபையே, நீ ஆயத்தமா, உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் மனவாளனை எதிர்கொண்டு போக ஆயத்தமா. இன்னும் காலம் செல்லும், இனி எவ்வளவு காலம் இருக்கிறது என்று நினைத்து ஏமாந்து விடாதே, ஏமாந்து விடாதே. மனவாளன் வந்து ஆயத்தமாய் இருந்தவர்களை அழைத்து கொண்டு போனார். ஆயத்தம் இல்லாதவர்கள் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார். உங்களுடைய கரத்தில் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட தாளந்தை பெற்றுக்கொண்ட தாளந்துகளை நம்மிடத்திலே பெற்றுக்கொண்ட அளவுக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஐந்து தாளந்தை கொடுத்தவன் இடத்திலே ஐந்தை எதிர்பார்த்தார், அது உண்மையாய் கிடைத்தது. இரண்டு பெற்றுக்கொண்டவன் இடத்திலே அவர் எதிர்பார்த்திருந்தார், அது அவனுக்கு இரட்டிப்பாய் அவன் கொண்டு வந்து கொடுத்தான். ஒன்று ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டவன் இடத்திலும் கூட அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவன் என்ன செய்தான், ஐயோ இதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நஷ்டமாயிடுச்சுன்னா எஜமானு கேட்கும்போது என்ன கொடுக்கறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய எஜமான் வந்து அந்த தாளந்துகளை பெற்றவர்களிட கையில கணக்குகளை கேட்டபோது, ஐந்து தாளந்தை வாங்கினவன் நீர் எனக்கு ஐந்து தாளந்தை கொடுத்திருந்தேன், அதை கொண்டு வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்று அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். இரண்டு தாளந்தை வாங்கினவனும் அப்படியே, அதை கொண்டு நான் இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்று நான்கு தாளந்துகளாக கொண்டு வந்து கொடுத்தான். ஒன்று பெற்றுக்கொண்டு போனவனிடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவன் எதிர்பார்ப்புக்கு எதிர்மறையாகவே செயல்பட்டு அங்க அவனுடைய பெற்றுக்கொண்ட அந்த ஒரு தாளந்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்து, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் ஆகிய கடினமுள்ள எஜமானன் என்று அறிந்திருக்கிறேன், அதனால நீ கொடுத்த தாளந்தை நீ வாங்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஏதோ சாப்பிட்டு சொன்னேன். ஆனால் பாருங்க, அந்த பெற்றுக்கொண்ட ஒரு தாளந்தை மாத்திரம் கொண்டு வந்தவன் கடிந்து கொடுதலுக்கும் புறம்பான இருளுக்கும் தகுதியாய் மாறிவிட்டான். அவர்கள் கொண்டு போன தாளந்துகளை அவர்களுடைய தாளந்துகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி அதன் மூலம் வேற தாளந்துகளை சம்பாதித்து கொண்டு வந்தவர்களை பிதாவின் மகிமையின் வீட்டுக்குள்ளாக, அந்த கணத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து சென்று போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
மனவாட்டி சபையே, உன்னிடத்திலே அபிஷேகம் இருக்கிறதா? உன்னிடத்திலே கீழ்ப்படுதல் இருக்கிறதா? மனவாளனை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? ஆயத்த நிலை இருக்கிறதா? என்னைக்கு ஆகிலும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நீ நிர்விசாரமாயிருக்கிறாயா? நிர்விசாரத்தை தூக்கி எறிந்து போடு. சீக்கிரமாய் உன் மனவாளன் வரப்போகிறார். உன்னுடைய விளக்கு ஜுவாலித்து எரியத்தக்கதாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற எண்ணெய் உன்னிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். எண்ணெய் இல்லை என்று சொன்னால் விளக்கு எரியாமல், விளக்கு எரியாத மனவாட்டிகளுடைய விளக்குகள் அணைந்த போது அவர்களிடத்தில் உடனடியாக அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லை. அவர்கள் தாமதமாக வந்தபோது மனவாளன் வந்து ஆயத்தமாயிருந்தவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போய்விட்டார். இவர்கள் போய் தங்களை ஆயத்தப்படுத்தி வந்த பிறகு கதவை தட்டினா அங்க என்ன நினைச்சாங்க, அங்கிருந்து ஒரு பதில் வந்துச்சு. நமக்கும் கதவு திறந்துருவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு போனாங்க. அங்கிருந்து ஒரு பதில் மட்டும் வந்து சத்தம், உங்களை அறிய நீங்கள் எவ்விடத்தாரோ. பார்த்தீர்களா, மனவாட்டி சபையே நீ ஆயத்தமாய், மற்றவர்களை பார்த்து உன்னை சீர்படுத்தாத, கிறிஸ்துவை பார்த்து உன்னை சீர்படுத்து. மனிதனை பின்பற்றாத, தேவனை பின்பற்று. மற்றவர்களை பின்பற்றாத, தேவனை பின்பற்று. தேவனை பின்பற்றிச்சு, வேதத்தை பின்பற்றிச்சு, அவர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். உணர்த்தில கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள் இரட்டிப்பாக அவரத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும். தயவு செய்து சோம்பேறி ஆயிருக்க வேண்டாம். ஆத்தும் ஆதாயம் செய்யுங்கள். கர்த்தருக்குள் ஜனங்களை நடத்துங்கள். அது சத்தியம், அது கட்டுக்கதை அல்ல. அதற்குள் அநேக மக்கள் வர வேண்டும். அப்படி அவர்களை நாம் கொண்டு வரும்போது அங்குதான் நாம் அந்த பெற்றுக்கொண்ட தாளத்தை பயன்படுத்துகிறோம். எஜமானன் வந்து கணக்கு கேட்கிற எஜமானன் வந்து நம்மிடத்தில் கணக்கு கேட்கும்போது நாம் சம்பாதித்த ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியும், தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியும். நான் வந்தேன், நான் தனியாக வந்தேன், நான் வந்து தனியாக நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது, சாக்கு சொல்ல முடியாது. சாக்கு சொல்ல ஏதும் இல்லை. சீக்கிரம் வரப்போகிறான். கணக்கு கேட்கிற எஜமானனாகவும் தகுதியுள்ள மனவாட்டிகளை சேர்த்துக் கொள்ளுகிற மனவளனாகவும் அவர் வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆயத்தப்படுங்க. மனவாட்டியே, தாளந்துகளை பெற்றவர்களே, நீங்கள் உங்களுடைய காணத்துவ பணிகளை செய்யுங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். சகலத்தையும் படைத்து சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் ஆண்டவரே, இதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் மனவாளன் வருகையின் காலமாக, கணக்கு கேட்கும் எஜமானன் வருகிற காலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளிலே நீர் இந்த பூமிக்கு குழந்தையாக பிறந்தீர். அது உம்முடைய பிறப்பின் காலம். ஒரு நாளில் நீர் ஊழியம் செய்து சிலுவையில் எங்களுக்காக ஜீவன் கொடுத்தீர். அது உம்முடைய மரணத்தின் நாள். ஒரு நாளில் நீர் உயிரோடு எழுந்தீர். பிறகு அநேகருக்கு காட்சி அளித்து பரலோகத்துக்கு ஏறி சென்றீர். அதே போல ஒரு நாளில் நீர் வரப்போகிறீர். கருத்தோடு தன்னை ஆயத்தப்படுத்துகிறதாய் இந்த நாளிலே எங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். சபையா மனவாட்டி, கிறிஸ்துவா மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக தகுதிப்படத்தக்கதான எல்லா தகுதிகளையும் மனவாட்டி இடத்தில் ஏற்படுத்தித்தார். ஒருவராகில் மனவாட்டிக்கு ஏற்ற தகுதி இல்லை என்று கைவிடப்படக்கூடாத படிக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தியிருக்க. கணக்கு கேட்கும் எஜமானனாக நீர் வரப்போகிறீர்கள். கணக்கு கேட்கும் எஜமானனாக நீர் வரும்போது 5 தாளந்துகளை பெற்றவர்கள் 10 தாளந்துகளாக, 2 தாளந்தை பெற்றவர்கள் 4 தாளந்துகளாக, ஏன் 1 தாளந்தை பெற்றவர்கள் கூட 2 தாளந்துகளாகவும் கொண்டு வந்து எஜமானனுடைய கரத்தில் கணக்கு ஒப்புக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நீர் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்றும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எனக்கு குறைந்த தாளந்துதான் இருக்கிறது என்று சொல்லி நான் சோம்பேறியாயிருந்து விடாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை உமக்காக செயல்படுத்துவதற்கு உதவி செய்தது. கணக்கு கேட்கும் எஜமானன் வரும்போது
எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாங்கள் செவ்வனே செய்தோம் என்று சொல்லி எங்களை பிதாவின் வீட்டிற்கு கனத்தோடு அழைக்கிறவராக நீர் வருவீர் என்பதை அறிந்திருக்கிறோம். எல்லாம் மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதியும். வல்லமை உள்ள கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உலகத்தின் நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்கப்படி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பூமியின் மேல் உள்ள சகல தேவ பிள்ளைகளுக்கும் இன்றும் என்றும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.